சசிகலாவின் போஸ்டர் ஒட்டியதில் இந்து முன்னணி தேவர் அமைப்பு இடையே மோதல், ஒருவருக்கு அரிவாள் வெட்டு. இந்து முன்னணி அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தேவர் அமைப்பின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் வெளியங்காடு பட்டுக்கோட்டையார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கபாலு. இவருக்கு சொந்தமாக கடைகள் உள்ளன, அதனை வாடகைக்கு விட்டுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சசிகலா பிறந்தநாளை ஒட்டி இவரது கடை ஷட்டரில் சசிகலா பிறந்தநாள் வாழ்த்து குறித்த போஸ்டரை ஒட்டியுள்ளார். இதனை இந்து முன்னணியினர் கிழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்களுக்கும் தங்கபாலுவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு இந்து முன்னணியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கபாலுவின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக தெரிகிறது. மேலும் தங்கபாலுவை கூறிய ஆயுதங்களாலும் கிரிக்கெட் மட்டை ஆகியவை கொண்டு தாக்கி படுகாயம் ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த தங்கபாலு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் படுகாயமடைந்த தங்கபாலுவிற்கு ஆதரவாக தேவர அமைப்பைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் இந்து முன்னணி அமைப்பை தடை செய்ய வேண்டும், தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். காவல் ஆணையரை சந்தித்து ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கின்றோம். எங்களுடைய எங்கள் தேவ கூட்டமைப்பை சார்ந்த தங்கபாலு என்பவர் வெள்ளியங்காடு பகுதியில் சொந்தமாக பில்டிங் வைத்து கடை வைத்திருக்கிறார். அதில் ஒரு போஸ்டர் ஒட்டின பிரச்சனையில் இந்து முன்னணியைச் சேர்ந்த ரவுடிகள் அவருடைய கட்டடத்தில் அவர் சொந்த கட்டடத்தில் ஒட்டிய போஸ்டரை வேறொருவன் கிழிக்கிறான். அதை ஏன் கிழிச்சேன்னு தட்டி கேட்டதுக்கு இந்து முன்னணியைச் சேர்ந்த ரவுடிகள் இரவு 11 மணி அளவுக்கு வீட்டுக்குள் அத்துமீறி ஒரு காவல்துறையை சார்ந்தவர்கள் இருக்கும்போதே அவர்கள் முன்னிலேயே அவரை வெட்டி படுகாயப்படுத்தியிருக்கிறார். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இப்பொழுது ரேவதி மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்து முன்னணி ரவுடிசம் மீண்டும் திருப்பூரில் தலை தூக்குகிறது. நாங்கள் ஒருபொழுதும் தேவையான கூட்டமைப்பு அதை வளரவிட மாட்டோம். அதேபோல் இந்து முன்னணியுடைய செயலை கண்டித்து அடுத்த கட்டமாக திருப்பூரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். அதேபோல் மாநில காவல்துறை தலைவரை சந்தித்து இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது வைக்கப் போகிறோம். அது சம்பந்தமாக இப்பொழுது காவல்துறை ஆணையரை சந்தித்து ஒரு மனு கொடுக்க அமைப்பு சார்பாக வந்து